பாரு யூனிட் 20 இன்னைக்கு லேட், நம்ம தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட். எங்க யூனிட் 20 எங்க? இந்த மாதிரி இவ்ளோ பெரிய ஒரு வீடு நமக்கே நமக்குன்னு சொந்தமா இருந்தா எப்படி இருக்கும்? பா சந்திரமுகி மாதிரி இருக்கு என் கண்ணு. இப்படி துவைச்சு போட்டா இப்படி துவைச்சு தொங்க விட்டா நினைச்சிருக்காங்க. இன்னைக்கு இங்கேயும் துவைப்பாங்க. அப்ப உள்ள வீட்டுக்கெல்லாம் இதுதான் காலிங் பில். பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல என்னோட ஃபர்ஸ்ட் சீன் இங்க தான் எடுத்தாங்க. அதாவது இந்த இடத்துல ஆபீஸ் செட்டப். ரொம்ப காமான ஒரு சட்டிலான பர்சன். அவங்க இப்ப இல்ல, அவங்க இறந்துட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்திரிச்சிட்டேன். ஏர்லியாக எழுந்திரிச்சு என்ன பண்ண போகிறேன்னு பார்க்குறீங்களா? முன்னாடிலாம் ஏர்லியாக எழுந்திரிச்சா குக் பண்ணி வச்சுட்டு போகிறது அந்த மாதிரியெல்லாம் ஒர்க் நம்மளுக்கு இருக்கும். பட் இப்போ அந்த ஒர்க் நம்மளுக்கு இல்லை. இன்றைக்கி நான் ஏர்லியாக எழுந்திரிச்சதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷூட்டுக்கு போகிறதுக்கு தான். வேறு என்னத்துக்கு? ஆக்சுவலாக நம்மளுக்கு ஷூட் வந்து பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் கால்குலேட் பண்ணி நான் காலையில் எழுந்திரிக்கிறது உண்டு. ஆனால் இன்றைக்கி ஏர்லியாக எழுந்திரிச்சதுக்கு ரீசன் வந்துட்டு ரொம்ப லாங் லொக்கேஷன் நம்மளுக்கு. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அம்மாவோட வீட்டில் தான் வந்துட்டு ஷூட் போயிட்டுருக்கேன். அம்மாவோட வீடு போர்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க டெலகாஸ்டில். ஸோ அம்மாவோட வீட்டு போர்ஷன் தான் போகுது. பாண்டியன் ஸ்டோர் சீரியல் வந்துட்டு காரைக்குடி பேஸ் பண்ண சீரியல், அதாவது குன்றக்குடியில் நடக்கிற கதை அப்படிங்கிறதுனால காரைக்குடியிலலாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தூண் வச்சு தான் வீடு கட்டுவாங்க. ஸோ காரைக்குடி பேஸ்டு வீடு அப்படின்னு நம்ம சென்னையில் தேடும்போது ஒரு சில ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் தான் இருக்குது, அதுவுமே வந்து ஃபுல்லாக ஆக்குப்பைடாக இருக்குது. நம்ம வந்து ஷூட் எடுக்கிறதுன்னு பார்த்தா திருவேற்காட்டில் வந்துட்டு ஒரு காரைக்குடி ஹவுஸ் இருக்குது, அங்கே எடுப்போம். அப்படி இல்லைனா நம்ம அந்த தண்டலம் கிட்ட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கும், அவ்வளோ தூரம் போய் எடுக்கணும். இதுவே எனக்கு வந்து தூரமாக தெரிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி நம்ம போகிற ஷூட்டிங் லொக்கேஷன் வந்து இன்னும் தூரம், கிட்டத்தட்ட மகாபலிபுரத்துக்கிட்ட. ஸோ அவ்வளோ லாங்கில் போகணும். ஃபஸ்ட்டு பாண்டியன் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணப்போ என்னோட இன்ட்ரொடக்ஷன்லாம் எடுத்ததெல்லாம் கூட அந்த வீடு தான். நல்ல பெரிய ஒரு சூப்பர் காரைக்குடி ஹவுஸுங்க. அது எப்படி இருக்குது, அது எப்படியெல்லாம் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் ஷூட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி உங்கள் கூட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மார்ச் மாதம் ஆரம்பிச்சிருச்சு. மார்ச் மாதத்தில் வெயில் பொலப்பொலன்னு பொழக்குதுங்க. ஸோ இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, சம்மர் ஸ்டார்ட் ஆனவுடனே நம்ம ஃபேஸில் வந்துட்டு நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்போம். சம்மரில் வந்துட்டு இந்த சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருமே கண்டிப்பாக சன்ஸ்க்ரீனை தேடுவோம். அப்படி சன்ஸ்க்ரீனை தேடும்பொழுது நம்ம யூஸ் பண்ணுற அந்த சன்ஸ்க்ரீன் வந்துட்டு ஹெவியாக இருக்கக்கூடாது, க்ரீஸியாக இருக்கக்கூடாது. சில சன்ஸ்க்ரீன் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அந்த ஒயிட் காஸ்ட் வரும். ஒயிட் காஸ்ட்னா என்னென்னா, போட்டதுக்கப்புறம் வந்துட்டு மேலே வந்து ஒரு வெள்ளையாக திட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும் தெரியுமா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும். ஸோ அப்படி ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் வந்துட்டு எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒன்று இல்லைங்க, மூணு சன்ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ மூணு சன்ஸ்க்ரீன் பற்றியுமே இப்போ நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த மூணு சன்ஸ்க்ரீனுமே மாமாஎர்த்தோட ப்ராடக்ட் தான். ஃபஸ்ட்டு மாமாஎர்த் விட்டமின் சி டெய்லி க்ளோ சன்ஸ்க்ரீன், மாமாஎர்த் அல்ட்ராலைட் இந்தியன் சன்ஸ்கிரீன், மாமாஎர்த் ரைஸ் சன்ஸ்கிரீன் ஜெல். ஃபஸ்ட்டு இந்த விட்டமின் சி டெய்லி க்ளோ சன்ஸ்கிரீன் பற்றி சொல்கிறேன். இது நம்மளோட ஸ்கின்னை சன் டேமேஜஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, டெய்லி க்ளோ அப்போ நம்மளோட ஸ்கின்னுக்கு தருது. இதில் வந்துட்டு SPF 50 அண்ட் PA++ ரேட்டிங் இருக்குது. இது நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ஒயிட் காஸ்ட் வரும் இல்லையா, அந்த ஒயிட் காஸ்ட் வராமல் அடிக்குவேட் சன் ப்ரொடெக்ஷனை நம்மளோட ஸ்கின்னுக்கு கொடுக்குது. இதில் விட்டமின் சி அண்ட் டர்மரிக்கோட குட்னஸ் இருக்குது. விட்டமின் சி நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுது, அண்ட் யூவி ரேஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஷீல்டு மாதிரி இருந்து நம்மளோட ஸ்கின்ன வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் டர்மரிக் இருக்கு. டர்மரிக் வந்து சன் எக்ஸ்போஷர்னால டேமேஜ் ஆகும் இல்லையா நம்மளோட ஸ்கின்னு, அது எல்லாத்தையுமே ஹீல் பண்ணுது. அண்ட் நேச்சுரல் க்ளோவை வந்து ரீவைவ் பண்ணி கொடுக்குது. இது வந்து ரொம்ப லைட் வெயிட் அண்ட் நான் கிரீசி ஃபார்முலாவில் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல வந்துட்டு அப்ளை பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக அப்சர்வ் ஆகுது, எந்த ஒயிட் காஸ்ட்டும் இல்லாமல். நெக்ஸ்ட் மாமாஎர்த்தோட அல்ட்ராலைட் இந்தியன் சன்ஸ்கிரீன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரட் சீட் அண்ட் டர்மரிக்கோட குட்னஸ் இருக்கு. இதுலேயுமே வந்துட்டு SPF 50 அண்ட் PA++ ரேட்டிங் இருக்கு ஃபார் சன் ப்ரொடெக்ஷன். அடுத்து மாமாஎர்த் ரைஸ் சன்ஸ்கிரீன் ஜெல். இதில் வந்துட்டு ரைஸ் வாட்டர் அண்ட் நியாசினமைட் இருக்கு ஃபார் யூவிஏ அண்ட் யூவிபி ப்ரொடெக்ஷன். நம்ம நார்மலாக சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு லோஷன் டைப்பில் தான் வரும் இல்லையா, இது வந்து நம்மளுக்கு ஜெல் டைப்பில் கிடைக்குது. அண்ட் இதுலேயுமே SPF 50 இருக்கு. மாமாஎர்த்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேட் சேஃப் சர்டிஃபைட் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ். நீங்களும் இந்த மாமாஎர்த்தோட சன்ஸ்கிரீன்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னோட கூப்பன் கோட் HEMADI 2023. இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்.
டிஸ்கவுண்ட் இருக்கு. நம்மளோட கூப்பன் கோட் மாமா அர்த்தோட வெப்சைட் அண்ட் மாமா அர்த்தோட ஆப்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கும். மாமா அர்த் நீங்க பண்ற ஒவ்வொரு பர்ச்சேஸ் கூடயுமே ஒரு ட்ரீயை உங்க பர்ச்சேஸ் கூட லிங்க் பண்ணி விடுறாங்க. அவங்களோட எய்மே 2025 ஒன் மில்லியன் ட்ரீஸ் பிளான் பண்ணுங்கிறது தான். மாமா அர்த்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான், பிளிப்கார்ட், நைகா, மாமா அர்த்தோட அபிஷியல் வெப்சைட் ஆப்ல அவைலபிளா இருக்கும். இப்போ மாமா அர்த்தோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃப்லைன்லயுமே அவைலபிளா இருக்கு, அதாவது உங்களோட நியர்பை ஸ்டோர்ஸ்லயுமே அவைலபிளா இருக்கு. நீங்க உங்களோட நியர்பை ஸ்டோர்ஸ்ல எங்கேயாவது மாமா அர்த் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எப்பவுமே நம்ம வந்துட்டு லாங் லொகேஷன் போகும்போது அக்காவை வீட்டுக்கு வர சொல்லிடுவோம் இல்லையா. அக்கா வந்து வீட்டுக்கு ஆன் த வே, நானும் போயிட்டு ரெடி ஆயிட்டு வந்து நம்ம கிளம்பலாம். ஸோ என்னோட அம்மாவோட பழைய 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 வீடு, என்னோட பழைய வீடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வீட்டோட ஹோம் டூர் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. பின்னாடி நிக்கிறவங்க வந்து இந்த வீட்டை மெயின்டைன் பண்றவங்க. ஸோ இந்த மாதிரி ரெசார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்க கட்டி விட்டு இருந்தாங்கன்னா ஓனர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. வீட்டை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு 4-5 பேர் வந்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய வீட்டை மெயின்டைன் பண்றது கண்டிப்பா இந்த மாதிரி பெரிய வீட்டுக்கெல்லாம் ஒரு எப்படியும் ஒரு 10 பேராது வேணும். அவ்வளோ பெரிய வீடு இது. ஸோ இங்க வந்து நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். இந்த சீரியல் ஸ்டார்ட் ஆகிறப்போ அந்த ஸ்டேஜில் 3-4 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போதான் நான் வரேன். அண்ட் இந்த வீட்டில் வந்துட்டு எனக்கு இருக்கிற இன்னொரு மெமரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கல்யாண சீக்வன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்டுக்கு வந்து நான் போயிடுவேன் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து கன்சீவ் ஆனோடனே மறுபடியும் வந்து அம்மா வீடு சீன்ஸ் வந்துச்சு. கரெக்டாக கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம இருக்கிறது கொஞ்சம் பக்கத்தில். இதுக்கு முன்னாடி நம்ம மாதாவரத்துல இருந்தோம்ல, மாதாவரம்ல இருந்து இங்க வரணும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும் நார்மலா வந்தாலே. அப்படி இருக்கும்போது கன்சீவா வேற இருந்தேன்னா நடுவில் நடுவில் நிறுத்தி நிறுத்தி வாமிட் வேற எடுத்துக்கிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆகும் அங்கிருந்து நான் இங்க வர்றதுக்கு, திருப்பி இங்கிருந்து அங்க போறதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் ஆகும். ஒரு 4 மாசம் வந்து இந்த வீட்டுல சீக்வன்ஸ் எங்களுக்கு போச்சு. கம்பெனி கார்ல தான் வந்தேன். ஸோ 4 மாசத்துக்கும் ஒரே டிரைவர் ஒரே கார் கொடுத்துட்டாங்க எனக்கு. பொறுமையா அந்த அண்ணா எவ்வளவு பொறுமையா ஓட்ட முடியுமோ அவ்வளவு பொறுமையா ஓட்டிக்கிட்டு வருவாங்க, அவ்வளவு பொறுமையா ஓட்டிட்டு போவாங்க. இந்த வீட்டுல வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் நானு. வாங்க அப்படியே உள்ள போலாம். சாப்பிட்டீங்களா அக்கா? இனிமேதானா? இதுதான் நம்ம வீட்டோட பெரிய என்ட்ரன்ஸ். இங்க வாங்க. முன்னாடி எல்லாம் வரும்போது இந்த யானை மேல எல்லாம் ஏறி உட்காந்து அட்டூழியம் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் எல்லாரும் திட்டுவாங்க, சாமி மேல ஏறி உட்காந்துக்கிறியா அப்படின்னு. இந்த மாதிரி ஏறி உட்காந்துக்கிறது, உட்காந்து அட்டூழியம் பண்ணிட்டு இருப்போம். கிரிக்கெட் விளையாடுற வயசா கிளம்பி உனக்கு? ஏன்னா எனக்கு அந்த மேரேஜுக்கு முன்னாடி அந்த சீக்வன்ஸ்ல தானே நான் இங்க வந்தேன். அப்ப எனக்கு சுடி தானே, சாரினா ஏறி உட்கார்றது கஷ்டம், சுடினா ஏறி உட்காந்துக்கிட்டு செம்ம கலாட்டா பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வெளியில இங்க ஷூட் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குட்டி திண்ணை இருக்குல்ல, இந்த குட்டி திண்ணையில வந்து உட்காந்துக்கிறது, இங்க வந்து உட்காந்துக்கிறது. சோ ஷூட்டுக்கு நம்மளோட ஷார்ட் வர வரைக்கும் இங்க வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படி போறது. ஏன்னா இது கொஞ்சம் பெரிய வீடுங்கிறதுனால நம்மளுக்கு ரூம் எல்லாம் வந்து தள்ளி தள்ளி இருக்கும். அதனால நம்ம டக்குன்னு சீக்கிரமா வர முடியாது. மேல பாத்தீங்களா எவ்வளவு ஆர்ட் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு, செம்மையா இருக்குல்ல. இந்த வீடு ஃபுல்லாவுமே பயங்கர ஆர்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க. இங்க எல்லாம் பாருங்க இந்த ஆர்ட் ஒர்க் எல்லாம். ஆக்சுவலா இது வந்து செட்டிநாடு ஹவுஸ். யூனிட் வண்டி வந்துருச்சு, யூனிட் வண்டி வந்துருச்சு. என்ன ஒரு ஆனந்தம் பாரு, யூனிட் வண்டி இன்னைக்கு லேட். நம்ம தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட். எங்க யூனிட் வண்டி? எங்க? நாங்க தான் இன்னைக்கு கதவை வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். தூரமா இருந்தாலும் சரி பக்கமா இருந்தாலும் சரி எப்பவுமே ஹேமா ஃபர்ஸ்ட் வந்து கதவை ஓபன் பண்ணி பூட்டி கிளீன் பண்ணுவா. ஓகே, இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. இது வந்து செட்டிநாடு வீடுங்கிறதுனால பயங்கர டெக்கரேட்டிவா பண்ணிருப்பாங்க. உள்ள வாங்க, நிறைய தூணுங்கள்லாம் இருக்கும். சோ இதுதான் ஹால் ஏரியா. ஏரியால லைட் போட்டா நல்லா இருக்கும். லைட் எங்க இருக்குன்னு தெரியல. எல்லாமே நல்லா இந்த பழைய காலத்து ஸ்விட்சுங்க. இங்க பாருங்க பழைய காலத்து சுவிட்ச், இதெல்லாம் அழகா இருக்குல்ல. இங்க பாருங்க மேலெல்லாம் எவ்வளவு அழகா எல்லா இடத்துலயும் பெயிண்ட் பண்ணி. இந்த மாதிரி ஒரு ஒரு பெயிண்டிங் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கும் இந்த வீட்டுல. அங்க 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 ஹால்ல இது ஒரு போர்ஷன். அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இது ஒரு போர்ஷன். இங்க வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நான் சொன்ன பெயிண்டிங் இங்க நிறைய இருக்கும்னு சொல்லிட்டு. இதை பாருங்க, எல்லாமே நல்ல பெரிய பெரிய பெயிண்டிங்கா இருக்கும். நல்ல இந்த ஜமீன்தார் வீட்டுல எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரியான பெயிண்டிங்ஸ் இருக்கும் இங்க நிறைய. அதுக்கப்புறம் அப்படியே உள்ள வந்தோம்னா இங்க வந்து ஒரு குட்டி முத்தம் ஒண்ணு, சாமி ரூம் இருக்கு. அதனாலதான் செப்பல் கட்டிட்டேன். இந்த முத்தம்ல வந்து நிறைய சீன்ஸ் வந்து சொல்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து அப்பா கிட்ட பேசுறதாகட்டும், லவ் மேட்டர் தெரிஞ்சு விளக்கமா தடி வாங்குறதாகட்டும், எல்லாமே வந்து இந்த போர்ஷன்ல தான் எடுத்தாங்க. அப்புறம் இங்க வந்து ஒரு சாமி ரூம், பூஜை ரூம் இருக்கு பாருங்க. ஸ்ட்ரைட்டா கதவை ஓபன் பண்ணோடனே ஒரு பூஜை ரூம். அப்படியே நம்ம லெஃப்ட் போனோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து டைனிங் ஹால். இந்த டைனிங் ஹால் வந்து நீங்க பாத்துருப்பீங்க, அம்மா வந்து சோறு ஊட்டுற சீனு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா தெரியுமா, முதல் தங்கச்சி. அந்த முதல் தங்கச்சியோட இங்க உட்காந்து நானு அப்பா எல்லாருமே சாப்பிடுவோம், அம்மா வந்து பரிமாறுவாங்க. அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து இங்கதான் எடுத்தாங்க. ஆனா இது வரைக்கும் இந்த இடத்துக்கு நான் போனதே கிடையாதுப்பா. என்ன இடம் இது? இப்பதான் வர இந்த 4 வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம். சந்து பக்கமா வீட்டை சுத்தி கொஞ்சம் இடம் விட்டுருக்காங்க. குட், செருப்பே போடாம சுத்திட்டு இருக்கேன் நான். இருங்க, நான் போய் செருப்பு போட்டு வரேன். ஒண்ணு நிக்குது பாருங்க இங்க. அம்மா பாவப்பட்ட ஜென்மம்,
ஏன் தெரியுமா, நேத்தி வச்சு செஞ்சு அனுப்பியிருக்காங்க ஏதோ ஒரு ஷூட்ல, அதனாலதான் வந்து பாவமா எழுந்துட்டு இருக்காங்க. இங்க யாருக்காக வெயிட்டிங்? ஆமா, என்ன டைம் ஆனாலும் 7 மணிக்கு வர்றதா இருந்தாலும் 7.5 மணிக்கு வர்றதா இருந்தாலும் மேக்கப் போட வருவாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கும், எப்படா அப்படின்னு, எப்படா அப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி துவைச்சு போட்டா எப்படா துவைச்சு தொங்க விட்டு அனுப்பிருக்காங்க. இன்னைக்கு இங்கேயும் துவைப்பாங்க. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. உடம்ப இரும்பாக்கிக்கோங்க, உடம்பெல்லாம் வெளுத்து வாங்க போகுது. சரி இருங்க மம்மி, அப்படியே வீட்டை ஒரு சுத்தி சுத்திட்டு வரேன். இது வேற பெரிய வீடா இருக்கா, ஒவ்வொரு பொசனும் எடுக்கிறது உள்ள. அண்ட் இது வந்து கிச்சன் ஏரியா, அழகா இருக்குல்ல இந்த இடம், சூப்பரா இருக்குல்ல. இங்க ஒரு வாஷ்ரூம் வச்சிருக்காங்க, வாஷ்ரூம்க்கு கதவு பாத்தீங்களா, சைஸ கதவு சைஸ் பாருங்க. இந்த மைக்கேல் மதுரை காமராஜன் படத்துல பீம்பாய் பீம்பாய் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார்ல, நல்ல 7 அடி ஒசரத்துக்கு, அந்த ஒசரத்துக்கு வந்து பாத்ரூம் கதவே வச்சிருக்காங்க இந்த வீட்டுல. அதுக்கப்புறம் இது வந்து கிச்சன், செம்மையா இருக்குல்ல. இந்த வீடு கட்டி எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 20 வருஷத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பவே வந்து மாடுலர் கிச்சன்லாம் பண்ணிருப்பாங்க பாருங்க, அந்த காலத்து மாடுலர் கிச்சன் இது. கபட்ஸ், இங்கெல்லாம் கபட்ஸ் வச்சு, இந்த ரூம் நம்மளால திறக்க முடியாது ஏன்னா அவங்க கூட்டு போட்டு வச்சிருக்காங்க க்ரோசரி ரூம். அப்புறம் இது வந்து வாஷிங் மிஷின் ஏரியா போல இருக்கு. இங்க வேற ஒரு வழி இருக்குப்பா, செம்மையா இருக்குல்ல. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு வீடு நமக்கே நமக்குன்னு சொந்தமா இருந்தா எப்படி இருக்கும் பா, சந்திரமுகி மாதிரி இருக்கு என் கண்ணு, எனக்கே தெரியுது. சோ இதெல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரு, இதுக்கு மேல ஒரு ஃப்ளோர் இருக்கு, காட்டுறோம் வாங்க. இந்த வியூ பாருங்களேன், செம்மையா இருக்கும். இங்க வந்து காட்டுங்கக்கா, மேல சூப்பரா இருக்குல்ல. வாங்க ஸ்டெப்ஸ் இங்க இருக்கு போலாம். லைட்ஸ் எதுவும் போடாததுனால கொஞ்சம் இருட்டா இருக்கு. ஸோ இதுதான் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். தூண்லாம் பார்த்தீங்களா, கல்லில் பண்ணியிருக்காங்க, செம்மையா இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜீவா வந்து மீனா வீட்டுக்கு வரும்போது ஜீவாவை பார்த்து மீனா வம்பு கிழத்து கிஸ் பண்ணுவா. ஸோ அந்த சீன் வந்து இந்த இடத்துல தான் எடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டா, நான் சொன்ன பெரிய பெரிய பெயிண்டிங் வச்சிருப்பாங்க. இந்த பாருங்க, இது பெயிண்டிங் மாதிரி இருக்காது உள்ள பாக்குறதுக்கு, இதெல்லாம் பெயிண்டிங், இதெல்லாம் ஏதோ ஒட்டி இருக்காங்க மேல. கிருஷ்ணர் படம் எவ்வளவு அழகா இருக்குல்ல, செம்மையா இருக்கு. எவ்வளவு பாருங்க, எவ்வளவு பெருசு பாருங்க. அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே 3 ரூம் இருக்கு. நான் வந்து ஒரு ஹாஃப்ல சொல்றேன், 3 ரூம் இருக்கு. ரூம் எல்லாமே நல்லா பெருசு பெருசா இருக்குங்க. கீழே ஒரு ரூம் இருக்கு, அதை நான் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். அம்மா வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி கீழே ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்லதான் நாங்கெல்லாம் இருக்கோம். ஆக்சுவலா அதுதான் வந்து மீனாவோட ரூம், கீழே இருக்கிற ரூம் தான் மீனாவோட ரூம். இது வந்து அப்பா அம்மா ரூமா காமிப்பாங்க. எல்லா இடத்துலயுமே டிவி யூனிட் எல்லாம் பாத்தீங்களா, எவ்வளவு பெருசு. டிட்டோ இந்த ரூம் பாத்தீங்கன்னா, நீங்க கீழே இருக்கிற ரூம் பார்க்க வேணாம், அவ்வளோ பெரிய ரூம். அண்ட் இது வந்து வாஷ்ரூம், இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள். பழைய காலத்து கதவுங்கிறது கரெக்டா இருக்கு பாருங்க. நம்ம வந்து இப்போ கதவை தட்டணும்னா இப்ப இருக்கிற கதவுலாம் வந்து இப்படி தட்டுவோம், இல்ல காலிங் பெல்லு. அப்ப உள்ள வீட்டுக்கெல்லாம் இதுதான் காலிங் பெல், நல்ல சவுண்டு கேட்கும். அப்படியே இதுக்கு ஆப்போசிட்ல இங்க ஒரு ரூம், இது வந்து ஜென்ஸ் ரூம். ரூம்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே வெளில வந்தோன்னா இங்கே ஒரு ரூம், இந்த ரூம் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே இந்த ரூம்குள்ளே எடுத்து போட்டு லாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பாதியில் 3 ரூம் இருக்குது. இந்த பக்கம் பாதி போர்ஷனில் வந்துட்டு ஒரு பெரிய ஹால் ஒன்று இருக்குங்க, செம்ம பெரிய ஹால் இது. இந்த ஹாலில் எவ்வளோ பெரிய கண்ணாடி பாருங்க, அங்கே செம்ம பெரிய கண்ணாடி. அந்த கண்ணாடிக்குள்ளே அழகாக ஒரு பொண்ணு நிற்கும் தான் ஹேமா. முடியலை முடியலை, இது எல்லாத்துலயும் பதிவு பண்ணிரணும்ல, இல்லைன்னா வரலாறு மறந்துடும். அதோ அந்த கண்ணாடிக்குள்ள கூட ஒரு பொண்ணு நிக்கிது, அதுவும் ஹேமாதான். இந்த கட்டில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குறவங்களுக்கு இந்த கட்டில் ஞாபகம் இருக்கும். இதுதான் வந்து மீனா ரூம்ல இருக்கிற மீனாவோட கட்டில். இந்த கட்டில தான் வந்து படுத்துக்கிட்டு அழுவுறது, ஜீவாவை லவ் பண்ற சீன்ஸ் எல்லாம் வரும்போது போன் பேசுறது எல்லாமே இந்த கட்டில தான். இந்த கட்டில ஆக்சுவலா மேல தூக்கிட்டு வந்து போட்டாங்க, சூப்பரா இருக்குல்ல, நல்லா இருக்கும். இங்கேயுமே கண்ணாடி இருக்குங்க, அது பாருங்க, இதோ இருக்கு பாருங்க, ஒரு கண்ணாடி இங்கேயுமே கண்ணாடி இருக்கும். படுத்துக்கிட்டே நம்ம அழகு ரசிச்சுட்டு இருக்கலாம். அங்கேயே ஹேமா இருப்பா, எங்கேயும் ஹேமா இருப்பா. அதுக்கப்புறம் இங்க இந்த ஹால்ல இருக்கிற இன்னொரு யூனிக்கான விஷயம் என்னன்னு சொல்றேன், கிட்டத்தட்ட 1, 2, 4, 5, 6, 7, 8 ஜன்னல் இங்க வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஜன்னலுக்கு மேலேயுமே வந்துட்டு கிருஷ்ணரோட அந்த வாழ்க்கை வரலாறுல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வரைஞ்சிருக்காங்க. கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் திருடுறது, அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் ராதை கூட இருக்கிறது, கிருஷ்ணரை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றது, வாசுகி பாம்பு பின்னாடி இருக்கு பாருங்க, அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து
அவதாரம் எடுக்கிறது, அவதாரம் கொடுக்கறது, அவங்களை வளர்த்தவங்களுக்கு நான் தான் கிருஷ்ணர் அவதாரம் கொடுப்பார்ல, அந்த இது எல்லாத்தையுமே வந்து அழகா இங்க வரைஞ்சிருக்காங்க. இங்க பாருங்க, பாம்பை வந்து டான்ஸ் பண்ணி மிதிச்சு கொள்ளுவார்ல அந்த இது, அதுக்கப்புறம் ஊர் மக்களுக்கு கிருஷ்ணர்னு தெரிவிக்கிறது, இங்க வந்து ராதா கூட இருக்கிறது, எல்லாமே ராதா கிருஷ்ணர் டான்ஸ் ஆடுறது. மேல பாத்தீங்களா, ஃபுல்லா அந்த சீலிங் ஃபுல்லாவுமே வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த கோயில் எல்லாம் நம்ம பார்ப்போம்ல, அந்த மாதிரி செம்மையா இருக்கும் இந்த இடம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல வந்தேன், மறந்துட்டேன் நானு. இந்த பெரிய ஹால் இருக்குல்ல, இதுல வந்து நிறைய சீட்டிங் சீன்ஸ் எடுப்பாங்க. எப்படின்னு சொல்றேன், இதெல்லாம் வந்து கம்பெனி சீக்ரெட்டு, வெளில சொல்லக்கூடாதுதான், இருந்தாலும் நான் சொல்றேன். யாரா இருந்தா தைரியமா சொல்ல பாருங்க, பயப்படாத, பயப்படாதா. இந்த போர்ஷன், நான் நிக்கிற இந்த போர்ஷன் வந்துட்டு என் அப்பாவோட ஆபீஸ் செட்டப், வீட்லயே ஆபீஸ் வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி செட்டப். அந்த பக்கம் வந்து ரூமாவும் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சாப்பிடுற சீன்ஸ் எல்லாம் வரும்போது, ஃபேமிலியோட ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும், சாப்பிடுற சீன் எல்லாம் வரும்போது இங்க இந்த இடத்துல உட்காந்து சாப்பிடுற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல என்னோட ஃபர்ஸ்ட் சீன் இங்கதான் எடுத்தாங்க. அதாவது இந்த இடத்துல ஆபீஸ் செட்டப், எங்க அப்பா இங்கதான் உட்காந்துருப்பாரு, சேர் போட்டு இங்கதான் உட்காந்துருப்பாரு. எங்க அப்பா வந்து அப்ப வணிகர் சங்க தலைவர் இல்லையா, சோ அவரை பாக்குறதுக்காக நிறைய பேர் வந்திருப்பாங்க. இந்த ஜன்னல் இருக்குல்ல, இந்த ஜன்னலை ஓபன் பண்ணி வெளியில இருந்து உள்ள ராக்கெட் விடுவேன் அப்பா மேல, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சீன் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல. சோ அந்த சீன் வந்து இங்க தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹாலை தாண்டி வெளில போனோம்னா இங்க ஒரு சூப்பர் பால்கனி இருக்குங்க, செம்மையான ஒரு பால்கனி, நல்ல ஸ்பேஷியஸா இருக்குல்ல, இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட் வரைக்கும் செம்மையா இருக்கும் இங்கெல்லாம். பட் நைட் டைம்ல வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பயமா இருக்கும். இங்க பாருங்க இந்த இடம், சுத்தி யூகலிப்டஸ் மரம் எல்லாமே இருக்கு, நொச்சி இலை மரம். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி லொகேஷன்ஸ்க்குலாம் வரும்போது யூகலிப்டஸ் அந்த நொச்சி இலை இதெல்லாத்தையுமே வந்து ஒரு கவரில் கட்டி பறிச்சு எடுத்துட்டு போவோம். சைனஸ் பாடி, ரொம்ப வீக்கான பாடி, இந்த மாதிரி எங்கேயாவது இந்த மூலிகை இதெல்லாம் கிடைக்கும் போது எடுத்துகிட்டு போயிடணும். இதே மாதிரியே அந்த பக்கமும் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு சிட் அவுட் ஏரியா வச்சிருக்காங்க, செம்மையா இருக்குல்ல சிட் அவுட் ஏரியா. இங்க வாங்களேன், நிறைய இந்த காரைக்குடி பேஸ்டு வீடெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சாமி அதெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த பக்கம் காமிங்க, வீட்டு மேலேயே சாமி இந்த மாதிரி எல்லாம் வந்து செதுக்கி வச்சிருப்பாங்க. சோ இதுவுமே வந்து அந்த மாதிரி ஒரு இதுதான். இந்த செவரோட அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாமி இருக்கு, அழகா இருக்குல்ல இந்த சிட் அவுட் ஏரியா. நைட் டைம்ல பார்த்தோம்னா சூப்பரா இருக்கும். இப்ப ஃபோக்கஸ் லைட் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க, இங்க ஃபோக்கஸ் லைட் எல்லாம் வந்து அந்த சாமிக்கு அடிச்சு தூரத்துல இருந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அம்சமா இருக்கும் இந்த வீடு நைட் டைம்ல. ஆனா கொஞ்சம் பயமா இருக்கும், எனக்கு பயமா இருக்கும். ஓகே, சோ இதுதான் வந்து என் அம்மாவோட பழைய வீடு, என்னோட அம்மா வீடு, அம்மா பழைய வீடு. எப்படி சொல்றது இத, அம்மா பழைய வீடுன்னு சொல்லணுமா, அம்மாவோட பழைய வீடுன்னு சொல்லணுமா, பழைய அம்மா வீடுன்னு சொல்லணுமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். தெரியலையே, ஒரே அம்மா தான், ஆனா வீடு மட்டும் மாறுது, அப்பாவும் மாறிட்டாரு. எனக்கு அந்த பழைய அப்பா ரொம்ப பிடிக்கும், இந்த அப்பாவும் ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் எனக்கு பழைய அப்பா இன்னும் பிடிக்கும். ஒரு ரொம்ப காமான ஒரு சட்டிலான பர்சன், மிஸ்டர் சுபா வெங்கட் டாடி. அவங்க இப்ப இல்ல, அவங்க இறந்துட்டாங்க, கொரோனால இறந்துட்டாங்க. இஸ் சச் எ ஜெம் பர்சன், நிறைய எனக்கு நிறைய விஷயங்கள் கத்து கொடுத்தாரு. அப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்தப்போ நிறைய பேர் கூட வந்து அவருக்கு கான்டாக்ட்ஸ் ஜாஸ்தி, ஸோ நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, இந்த மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைமில் நான் அவரை மிஸ் பண்ணுறேன். எப்போவுமே இந்த மேலே உள்ள இந்த போர்ஷனுக்கு வரும்போது எனக்கு டக்குன்னு அவர் ஸ்ட்ரைக் அவுட் ஆவார். சரி வாங்க, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்கு, அது வந்து மொட்டை மாடி. இப்போ அது ஓப்பன் பண்ணியிருக்காங்களாங்கிறத எனக்கு தெரியல, வாங்க போய் பார்ப்போம். ஏன்னா இது வரைக்கும் நானே அந்த மொட்டை மாடிக்கு போனது கிடையாது, ஓப்பன் பண்ணலையா. சரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரேன். ஆ, பூட்டி இருக்கு, இது பாருங்க, கிளாஸ் எல்லாம் வச்சு ஒட்டி ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து என்னோட பழைய அம்மா வீடு. அம்மா பழசு கிடையாது, வீடு மட்டும்தான் பழசு. அது இதுக்கப்புறம் வந்து நிறைய இதே மாதிரியான செட்டிநாடு ஹவுசஸ் எல்லாமே வந்துட்டு நிறைய நம்ம மாறி எடுத்திருக்கோம். கயலுக்கு பேர் வைக்கிற சீக்வன்ஸ் எல்லாமே எடுத்தது வேற வீடு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து தங்கச்சியோட நிச்சயதார்த்தம் எடுத்த வீடு வந்துட்டு நீங்களே வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க, என்னம்மா செல்லம்மா வீட்டில் போய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய செட்டிநாடு ஹவுசஸ் நாங்கள் வந்து மாறி 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 எடுத்தோம். ரீசன் என்னென்னா, இது ரொம்ப லாங்காக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க்கோட இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடு வந்துட்டு சென்னைக்குள்ள தேடி கிடைக்கிறதுங்கிறது கஷ்டம்தான். செம்மையாக கட்டியிருக்காங்கல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நான் வீடியோ முடிக்கிறேன்னா, வீடியோவும் ரொம்ப லாங்காக போயிருக்கும். இன்னொரு விஷயம், கீழே வந்து எல்லாரும் ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்படி பெப்பரப்பேன்னு சுற்றிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, டேரக்டர் வந்து கழுத்தா மட்டை மேலேயே வைப்பாங்க, அதனால நம்ம போய் கடகடன்னு ரெடியாகிடலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் டிஃப்ரெண்டான சூப்பரான வீடியோஸ் எல்லாமே நம்ம ஹேமா ஸ்டைலில் வந்துட்டு இருக்குதுன்னா நீங்கள் பார்க்கணும்னா என்ன பண்ணணும், கீப் சப்போர்ட்டிங் ஹேமா ஸ்டைல். ஓகே, பாய்.